லங்கா ஃபோர் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்காக சினிமா சார்ந்த செய்திகள், உலகம் சார்ந்த செய்திகள், ஏனைய ஹிஸ்ட்ரி மடம் ஆன்மீகம் சார்ந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் ஒரே தளத்தின்களும் நீங்களும் அறிந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்க்கலாம் இந்த தல அஜித் குமார் வலிமை படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி என்ன மாதிரின்றதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆந்திராவில் நடந்த வலிமை படம் பிடிப்பில் தல அஜித்துக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு மீண்டும் அஜித்தின் வலிமை ஷூட்டிங் வந்து தொடங்கி இருக்கு. போனி கபூர் தயாரிக்கும் இந்த படத்தை வந்து எச் வினோத் வந்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா ஹூமா கிரேசி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா லாக்டவுன் போடுவதற்கு முன்னதாக சென்னையில் நடைபெற்ற ஒரு ஷூட்டிங் போது பைக் ஸ்டன்ட் செய்யற காட்சியில் பைக்ல இருந்து இடறி விழுந்து நடிகர் அஜித்துக்கு காலில் வந்து அடிபட்டு இருந்தது. ஆனாலும் ஷூட்டிங்கை முடித்துக்கொண்டு தலை வந்து ஓய்வு எடுத்து இருந்தார். இந்த நிலையில் கெட் வெல் சூன் தலை என்ற ஹேஷ்டேக்கை அஜித் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்தாங்க. தலை அஜித் சீக்கிரம் குணமாக வேண்டி பிரார்த்தனை செய்தாங்க. ஆனால் பெரிய காயம் எதுவும் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக மேனேஜர் சுரேஷ் சந்திராவின் மகள் திருமண விழாவில் கலந்து கொண்டு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஆறுதல் அடைய செய்திருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் எடுக்க வேண்டிய ஷூட்டிங் வந்து கொரோனா காரணமாக எடுக்க முடியாத நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் பெரிய செட் போட்டோ கடந்த சில நாட்களாக ஷூட்டிங் வந்து நடைபெற்று இருந்தது. இந்நிலையில் நடிகர் அஜித்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீண்டும் விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வைரலாகி வருகின்றன. தலை அஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆயுர்வேத சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என ஏகப்பட்ட தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திராவிடம் விசாரித்த போது பெரிய விபத்து என்று எதுவும் இல்லை, கையில் லேசான காயம் மட்டுமே, ஆனால் ஷூட்டிங் எதுவும் தடைபடவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கொட்டுமலையில் படம்பிடிப்பு நடக்கும் போது அஜித் ஓட்டிக்கொண்டு சென்ற பைக் சறுக்கி விழுந்ததில் லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு வார ஓய்வுக்கு பிறகு மீண்டும் படம்பிடிப்பு தொடங்கும் என நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. இரண்டாவது முறையாக வலிமை படத்தில் படமெடுப்பின் போது தல அஜித்துக்கு விபத்து ஏற்பட்டு காயமடைந்துள்ள தகவலை அறிந்து அஜித் ரசிகர்கள் ரொம்பவுமே சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. வலிமை படத்தின் அப்டேட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கு தொடர்ந்தும் அஜித்துக்கு காயம் ஏற்படும் தகவல்களை கிடைத்து வருவது கவலை ஆழ்த்தி வருகிறது அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். இது போன்ற சினிமா செய்திகள், அரசியல் சார்ந்த செய்திகள், ஆன்மீகம் சார்ந்த செய்திகள், மருத்துவம் சார்ந்த செய்திகளையும் நீங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோட அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க.